हर हर नमः पार्वती पादजे हर हर महादेव तिन्नाडुडैय शिवनी पोट्री एन्नाट्टवर्क्कु वरीवा पोट्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगलाः दयोगो संस्मरणात् भुंसां सर्वतो जय मंगलो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்ர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. மந்திரத்தின் வரிய பொருளும் ஆனான் கான் மாகடல் சூழ் கோகரணம் மன்னினானே அப்பர் பெருமானுடைய வாக்கு. இது திவ்யமான குருக்ஷேத்திரம். ருத்ரயோனி வருண ஆவர்தனம் பில்வவனம் சிவக்ஷேத்திரம் பஷ்சிம காசி ராயச்சித்த நகரம் பூ கைலாயம் ராவண பூஜிதபுரம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய திவ்யமான ஒரு க்ஷேத்திரம் கோகர்ணம் என அழைக்கப்படுகிறது. பாடல் பெற்ற சிவாலயத்தில் அப்பர் பெருமானால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் தன்னுடைய திருவாக்குனால. சந்திரனும் தன் புலனும் சந்திரனும் தன் புலனும் காண் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே சந்திரனோட துவங்கப்படக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் அது. சமுத்திரம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் இது. ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அப்படிங்கிறதே அங்க ஸ்தலத்துல புண்ணிய தீர்த்தம் தீர்த்தத்தினுடைய மகிமையே அவ்வளவு பிரசித்தி. 33 புண்ணிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கிறதாம் கோகர்ணத்துல. இந்த 33 புண்ணிய தீர்த்தமும் அவ்வளவு விசேஷம். பிரம்ம தீர்த்தத்திலேருந்து துவங்கப்பெறுகிறது. அதில் கோடி தீர்த்தத்தினுடைய மகத்திற்கே கோடி தீர்த்தம் அத்தனை உசக்தி. கோடி தீர்த்தத்தை தரிசனம் பண்ணாலே அவ்வளவு விசேஷமா. பாரதத்தில் எத்தனை புண்ணிய தீர்த்தம் உண்டோ அத்தனை புண்ணிய தீர்த்தத்துக்கு சமானமாக அந்த கோடி தீர்த்தம். அதாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய மானச சரோவர், புஷ்கரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம சரோவர், மாத்ருகையாவில் இருக்கக்கூடிய பம்பா சரோவர், இப்படி இருக்கக்கூடிய அந்த சரோவருக்கு சமான தீர்த்தம் கோடி தீர்த்தம். கோடி தீர்த்த தரிசனமே உசக்தியா. அப்படி கோடி தீர்த்தத்தில் சப்தகோடி தீர்த்தங்கள் இதில் அடங்கி இருக்கு. சப்தகோடி மந்திரங்கள் இருக்கு. சப்தகோடி மகாமந்திர மந்திரிதாய நமஹ ஓம் அப்படிங்கிறது ஒரு நாமாவளி. அப்படி 7 கோடி மந்திரங்கள் அடங்கிய மந்திர தீர்த்தம் அது. இந்த கோடி தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணிட்டு இந்த பிரதட்சணம் பண்ணி பிரத்யக்ஷமா பார்க்கறதே ஒரு பரமானந்தம் உண்டாருது. அப்படி கோடி தீர்த்த தரிசனத்தோட பக்கத்திலேயே பைரவர் இருக்க, ரொம்ப அழகான பைரவர். இவர் தான் க்ஷேத்திரமூர்த்தி. இந்த க்ஷேத்திரத்துல உள்ள வந்த உடனே சங்கல்பம் கோடி தீர்த்தம் பைரவ தரிசனம் பஸ்சிம சமுத்திரம் சர்வப்பிராயசித்தம் மேற்கு கடல் அரேபியன் சி அப்படிங்கிற பாருங்க அந்த கடல் இருக்கே அவ்வளவு விசேஷமானது. சகலவிதமான அபவாதங்களையும் நீக்க வல்லது. மாத்ருஹத்யாதி சமஸ்த தோஷங்களையும் நீக்க வல்லது. பாருங்க பரசுராமர் தன்னுடைய அம்மாவை எதர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு பிராயசித்தத்துக்கு இந்த மேற்கு கடல்ல வந்து ஸ்நானம் அனுஷ்டானம் பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரம் அது. ரொம்ப பெரிய ஒரு வாக்கியம் சொல்றது, கோகர்ணம் தரிசனம் கிருத்வா புனர்ஜென்மன வித்யதே. கோகர்ணத்தை பார்த்துட்டோம்னா ஜென்மா இல்லாம போயிடுறதா,
அடுத்த ஜென்மா இல்லாம போயிடுறாங்கோ கரண்டம் தரிசனம் கிருத்வா சுவாமியை போய் பார்க்கணுங்கிறது இல்லையா, கோகர்ண கஷேத்திரத்தை தரிசனம் பண்றதுனாலயே உண்டாருது. இந்த திவ்யமான கஷேத்திரத்துல எப்படி இருக்கு இந்த கஷேத்திரம்னா, இந்த கஷேத்திரத்துல இல்லாததே இல்லையா, ஒரு காடு இருக்கு, அழகான மலை இருக்கு, ரெண்டு நதி புண்ணிய நதி ரெண்டு பக்கத்துல ஓடுறது, ஒண்ணுக்கு பேர் அகநாசினின்னு பேரு, இன்னொன்னுக்கு பாபநாசினின்னு பேரு. அகநாசினி தீர்த்தத்துல அகத்துல உள்ள அழுக்கெல்லாம் போறதாம், பாபநாசினி தீர்த்தத்துல நாம பண்ற பாவம் எல்லாம் போறதாம். இது ரெண்டும் போய் சமுத்திரத்துல கலக்கிறது. இதை தவிர அழகான ஒரு குளம் இருக்கு, கோவில் உள்ளுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, எத்தனை தீர்த்தம். அம்பிகையான ஜெகன்மாதா பார்வதியே தாமிர கௌரி நதியாகத்தான் இங்க வராலாம். 51 சக்தி பீடத்துல தாமிர கௌரிங்கிற திருநாமத்தோட கர்ண சக்தி பீடமாக இருக்கு. இப்படிதான் ஒசக்தியான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்து ராவணனாகப்பட்டவன் கைலாயத்துல சிவ பூஜை பண்ற, சிவ பூஜானதுக்கு பிற்பாடு பகவான் பிரத்யட்சமாய் என்ன வேணும்னா, நீரே வேணும்னானா சுவாமி எதை கேட்டாலும் கொடுத்துடுவார் பக்திபூர்வமா. அவன் ராட்சசனா அசுரனா மனுஷனா அவன் இதனால என்ன பண்ணுவான்னா பார்க்க மாட்டார், கேட்ட உடனே கொடுத்துடுவார். ஏன்னா விரும்பியவாளுக்கு அவற்றை தருவதில் பரமேஸ்வரன் மாதிரி வேற யாரும் இல்லை. உடனே தன்னை உருவகப்படுத்தி சின்னதான ஸ்வரூபத்தோட கூட ராவணன் கையில கொடுக்குறார். ராவணன் ஆத்மலிங்கமா அதை கையில வாங்கின்ற உடனே ஒரு பெரிய ஆனந்தம். சிவபெருமான கையில எடுத்துட்டு போய் லங்காபுரியில வச்சுட்டோம்னா லங்காபுரி தான் நிமிழ் கையிலார். ரொம்ப பரம சந்தோஷம், பரம பாக்கியம் அவனுக்கு. எடுத்தான் தலையில வச்சுருந்தான். பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா தலைக்கு மேல வச்சு கொண்டாடணும் பாலை பெரியவா. தலையில வச்சிருந்தான், ஆனந்த கூட்டாடினான். டே பரமானந்தம் அவனுக்கு. தலையில வச்சுட்டான், ஹே சம்போ சங்கரா கிருபாகரா தீனதயாலோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கைலாயத்திலேருந்து கிளம்புறான். அவன் கைலாயத்தை விட்டு கிளம்பின உடனே தேவாலெல்லாம் நிஷ்டையில இருந்தவா எழுந்துக்கிறான். ஆஹா சுவாமி இங்கேருந்து நகர்றாரு பாருங்க, ஆஹா சுவாமியே இங்கேருந்து கைலாயத்திலேருந்து அடிச்சுட்டு போறான். அடிச்சுட்டு போறவனோ ராவணன், அவனோ லங்கைக்கு போனால் அங்க கைலாயம் ஆயிடும், என்ன பண்றதுன்னா எல்லாரும் சேர்ந்தா எல்லாம் முன்னு கூடினா இவனுடைய லிங்கத்தை வாங்கி ஆகணும், எங்கேயாவது பிரதிஷ்ட பண்ணி ஆகணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்னு யோசிச்ச. நமக்கு சமம் வந்தா உடனே என்ன பண்ணோம்னா, உடனே உடனே நினைக்கிறது யாருக்கு அப்படின்னா கணபதி நினைப்போம். விக்ன விநாயகரை நினைச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட அசாத்திய காரியத்தையும் நடத்தி கொடுத்துருவோம். நடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அதை நடத்தி கொடுத்துருவோம். அதுதான் கணபதியினுடைய அனுகிரகம். எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஆனந்த லோகம் போனா, கணபதியை பூஜை பண்ணா, கணபதியினுடைய சரணத்தில் விழுந்தா எங்களெல்லாம் காப்பாற்றணும்னா கணபதி அப்படிதான் காப்பாற்றுவாராம். கணபதியினுடைய அனுகிரகமே அவருடைய சரணமே அப்படிதான். பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபோ கணபதே அப்படின்னு அவருடைய சரணத்தில் பத்திரபுஷ்பத்தை சாத்தினால் போருமா என்னன்னு கேட்டார். விஷயத்தை சொன்னார், கவலைப்படாதீங்கன்னார். கணபதி அழகா சின்ன குழந்தையா ஒரு வடிவத்தை எடுத்துட்டார். ஆகாய மார்க்கமா ராவணனுக்கு முன்னாடி போனார். காலையில கிளம்பின ராவணன் சாயந்தரம் அனுஷ்டானம் பண்ணணும், ஆகாய மார்க்கமா போறான். இங்கடா அனுஷ்டானம் பண்ணலான்னு பாக்குறான். இந்த கோகர்ண க்ஷேத்திரத்தை பார்த்து கீழே இறங்குறான். பார்த்தா அழகா இருக்கு, திரியவான சமுத்திரம். ஸ்நானம் பண்ணலாம் அனுஷ்டானம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு கீழே இறங்கினவனுக்கு சிவலிங்கத்தை வச்சுட்டு இருக்கா, யார்கிட்டயாவது கொடுக்கணும் ஸ்நானம் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தான். சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அழகா மணல்ல கோபுரம் கட்டிட்டு விளையாடிட்டு இருக்கு. இந்த குழந்தைய கூப்பிட்டான். இந்த பிள்ளையாண்டாங்க இந்த சிவலிங்கத்தை கொடுத்து ஜாக்கிரதையா வச்சுக்கோ, கீழே வச்சுடாத, கீழே வச்சா பிரதிஷ்டி ஆயிடும், ஜாக்கிரதையா வச்சுக்கோ. நான் ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அந்த குழந்தை சொல்லிட்டு, எனக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம், விளையாட்டை விட்டுட்டு இந்த கையில வச்சுக்க சொல்றேன், நான் கையில வச்சுட்டு இருக்கேன், உங்களை 3 தடவை கூப்பிடுவேன் சுவாமின்னு, நீங்க அதுக்குள்ள வரணும் அப்படின்னா சரின்னு ராவணன் இறங்கி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிருக்கிறதே பொழுது போயிட்டே இருக்கு. ராவணன் இறங்கி அனுஷ்டானம் பண்றதே தன்னை மறந்து போயிருக்கிறான். எவ்வளவு ஆனந்தமான இடம் இது,
பரமானந்த பட்டுன்னு சந்தர்ப்பத்துல மூணு தடவை அந்த சின்ன குழந்தை கூக்குரல் இட்டுது, மூணாவது குரல் இடத்தை தான் காதுல விழுந்துதா. ராவன் கண் திறந்து பார்த்து ஓடி வந்தான், அதுக்குள்ள அந்த கையில வச்சிருக்கிற சிவலிங்கத்தை பூமியில வச்சுட்டு ராவணன் ஓடி வரான். அங்கேருந்து வெகுவா ஓடி வரான், குழந்தை ஓடி போச்சு. நான் இவ்வளவு சொல்லி கீழே வச்சுட்டிய, இவ்வளவு சொல்லி நீ கீழே வச்சுட்டிய அப்படின்னு ராவணன் என்ன பண்ணினானாம், நான் என்ன பண்றேன் பாரு, இந்த சிவலிங்கத்தை எடுக்கிறேன்னு எடுத்தா பூமி பிளக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு கை கிடையாது ராவணன்ட்ட, 20 ஹஸ்தம் 20 கரங்கள் கொண்டு தேடுறத இந்த சிவலிங்கம் பிரம்மாண்ட வடிவம் எடுத்து பூமியில் கொடுக்குது. ஆகாசத்திலிருந்து அசரீதி சொல்லித்து நான் இங்கேதான் இருப்பேன். அப்படி பூமி உள்ள போன சிவலிங்கத்தினுடைய ஒரு பானம் மட்டும்தான் நமக்கு தரிசனமாகுது. அப்படி அந்த பானத்தோட அளவு ரொம்ப பெரிய சுவாமி, மகாபலம் புரிந்திய ராவணன் மெனக்கட்டு பார்த்தும் சுவாமி பூமி உள்ள போனதுனால பூமி உள்ளேயே சுவாமி இன்னைக்கும் இருக்க. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய பிரமாணம் அங்குஷ்ட பிரமாணம்னு நம்ம ஆத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய கொட்டப்பாக்க அளவுதான் சிவலிங்கம், வேற உலகத்துல இவ்வளவு சின்ன சிவலிங்கம் கிடையாது. சுவாமிக்கு பேரு மகாபலேஸ்வரர்னு பேர். மகாபலேஸ்வரர் பாருங்க, இவ்வளவுதான் பலம்ங்கிறது கனத்த சரீரத்தினால இல்லையே, இவ்வளவுதானா இப்படி காட்சி கொடுத்தார். வெகுவான கோபம் அந்த குழந்தை மேல ராவணன் குட்டுறதுக்கு போனான், வெகுவா எடுத்து குட்டினா கணபதி காட்சி கொடுத்தார். ரெண்டு ஹஸ்தத்தோட கணபதினு தெரிஞ்சின்ற உடனே சரணத்தில் விழுந்துட்டான். இப்படி பண்ணிட்டேல என்ன, கவலைப்படாதடா, வருஷத்துக்கு ஒரு முறை நீ வந்து வணங்கிட்டு போ. அப்படி அந்த கணபதியும் அங்க இருக்கார். திபுஜ விநாயகர், ராவணனால் குட்டுப்பட்ட கணபதியான திபுஜ விநாயகர்ங்கிற அந்த கணபதியும் அங்க இருக்கார். மகாபலேஸ்வரன் திவ்யமான க்ஷேத்திரத்துல ராவணனால கொண்டு வந்து தரப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பூமிக்கு கீழே நாம பார்க்கலாம். பக்தர்கள்லாம் தங்களுடைய கரங்கள் தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். அங்கே உள்ள அர்ச்சகா அங்க தீர்த்தம் வந்துட்டே இருக்கு. அந்த தீர்த்தத்தை நமக்கு புரோக்ஷணம் பண்ணுவா. அழகான கோவில், அழகான சன்னதி, ஜென்மசாபல்யம் தீர்றது. மேற்கு பார்த்த சிவாலயம் சமுத்திர தீரத்தில் இருக்கு. மேற்கு பார்த்த சிவாலயம் சமுத்திர தீரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை கோகர்ணாவ தரிசனம் பண்ணா 1000 சிவாலயம் தரிசனம் பண்ண பலன் உண்டு. கோகர்ணால உள்ள மூர்த்தியை தொட்டு பார்த்தா கோடி சிவார்ச்சனை பண்ணின பலன் உண்டு. இத்தனையும் கோகர்ணத்துல கிடைக்கிறது. அற்புதமான க்ஷேத்திரம், ருத்ரஜோனி இல்லையாது உலகத்தை படைக்கிறதுக்காகவே. பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட மகத்துவங்கள்லாம் அடங்கிய புண்ணிய க்ஷேத்திரம். இருக்கிற இடத்துலேருந்து நாம் தரிசனம் பண்ணிக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. பார்க்கக்கூடியவா பாருங்கோ, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கோ. சத்விஷயங்கள் காதால கேட்கறதே புண்ணியம். சிரவண பக்திகளாலேயே அடைய முடியாத ஒரு பதத்தை அடையிறதுக்கு வேண்டிய வாய்ப்பை பகவான் கொடுக்குறான். அப்படி கோகர்ண நட்சத்திர மகத்துவங்கள் நிறைய சொல்லியிருக்கு. ஏதோ தேவாலாம் வந்து அதற்கு பிற்பாடுங்க சுவாமியை பூஜை பண்ணி எங்களெல்லாம் காப்பாத்தினேன்னு இருக்கக்கூடிய திவக்ஷேத்திரத்தினுடைய தரிசனம், ரிஷபதேவராகப்பட்ட நந்தி தேவர் சிவ பூஜை பண்ணின இடம், இந்திரன் முதற்கொண்டு பூஜை பண்ணக்கூடிய இடம், ஆதிசங்கரருக்கு அனுகிரகம் பண்ண இடம், அகஸ்தியர் காமதேனு ஐராவதம்னு எல்லாரும் பூஜை பண்ண திவ்யக்ஷேத்திரம், அத்தனை பேருக்கும் அனுகிரகம் சிவபெருமானுடைய பிரசாதமா இருக்கு. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.